பாகுபலி படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமா பாகுபலி டூ படத்தை எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளை எல்லாம் கேட்க வச்சிருக்காரு ராஜமௌலி. சோ வந்து பாகுபலி டூ படமும் வந்து உருவாகிட்டு இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் இப்ப வரைக்கும் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. இந்த படத்துல பிரபாஸ், ராணா, டகுபதி, அனுஷ்கா, தமன்னா, சத்யராஜ் சார், ரம்யா கிருஷ்ணன், நாசர் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. சோ படத்துடைய கதை என்ன அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான், பட் இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட். கட்டப்பா அப்படின்ற ஒரு விஸ்வாசியா இருக்கக்கூடிய கதாபாத்திரம் பாகுபலியை ஏன் கொண்டாரு அப்படின்றதுதான். ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பிரபாஸுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு சிவராத்திரியை முன்னிட்டு இன்னொரு ஒரு போஸ்டரையும் வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த போஸ்டர்ல ஒரு யானையோட துதிக்கையில பிரபாஸ் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த துதிக்கையில ஒரு காலும் யானையுடைய தலையில ஒரு காலும் அவர் வச்சுட்டு நின்று இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த போஸ்டர் வந்து பாகுபலி அப்படின்ற கதாபாத்திரம் எவ்வளோ பெரிய மாவீரனா இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்றத சொல்ற விதமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.